வெல்கம் டு மை சேனல் அண்ணாமலையார் எலக்ட்ரானிக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சொன்னத்தில் கட்சி இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படம் வந்து பிளாக்காக ஓடிக்கிட்டு இருக்கு கலர் வந்து அப்பப்போ லைட்டாக அப்படி வந்து வந்துட்டு போயிட்டுருக்கு இதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா புரியும் ஞாபகங்க இதுதான் இதில் பிரச்சனை இது வந்து ஏற்கனவே பார்த்துட்டாங்க இந்த ஃபால்ட்டுக்கு பார்த்துட்டு முடியாத பட்சத்தில் கஸ்டமர் இப்படியே ஓடிக்கிட்டு இருந்திருக்காங்க இதே மாதிரி தான் கஸ்டமர் வீட்டில் ஓடிட்டுருந்துருக்கு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட எடுத்து வந்திருக்காங்க இது என்ன ஃபால்ட்டு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த போர்டோடைய டாப் வியூ இது பின்னாடி சர்க்கியூட் வியூ வந்து பார்த்துக்கலாம் பின்னாடி சர்க்கிட் வியூ பார்த்தீங்கன்னா இந்த வியூ தான் இதில் அவங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்காகவே மெமரி மாற்றிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ கிறிஸ்டல் மாற்றிட்டாங்க மெயின் ஏசி கம்ப்ளைண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மெயின் ஏசி மாற்றிட்டாங்க இந்த முக்கியமான மூலியுமே மாற்றிட்டாங்க ஆனால் பிரச்சனை சரியாகலை நம்ம இதை பற்றி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் ஆனால் க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமாண்டில் மற்றும் ஃபோன் பண்ணி நேராக இந்த ஃபால்ட்டை பற்றி தான் நிறைய கேட்டுட்ருக்காங்க நாம் இதுக்கு வந்து அடுத்தது எங்கே செக் பண்ணுறது அப்படின்னு ஈஸியாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எந்த ஃபால்ட்டுக்கு வந்தாலும் செக் பண்ணக்கூடிய பேசிக் வோல்ட்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதான் நமக்கு பெஸ்ட்டு நம்மளுடைய வேலையும் தெளிவாக இருக்கும் ஒட்டன் ஓல்ட்டு கரெக்டாக இருக்கு ஓகே இந்த ஓல்ட்டு கரெக்டாக இருக்கு அடுத்து வெட்டிகள் ஓல்ட்டு ஓகே கண்ட்ரோல் வால்ட்டும் ஓகே ஆடியோ வால்ட்டும் ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம கவனிக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த போர்டு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நிறைய நண்பர்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை செக்ஷன் இதில் ஃபால்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து இந்த டிரான்சிஸ்டர் மாற்றி கொடுத்தேங்க அடுத்தது இந்த டிரான்சிஸ்டர் மாற்றி கொடுத்தங்க அப்படி மாற்றும்போதும் அப்போ ஓடுது அடுத்த ரெண்டு நாள் மூணு நாள் ஓடி மறுபடியும் ஃபால்ட் ஆகிடுது மறுபடியும் சேம் இதே ஃபால்ட் ஆகுது இந்த டயட் போயிடுது இந்த டிரான்சிஸ்டர் போயிடுது இந்த டயட் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு கனெக்டர் கம்ப்ளைண்ட்டுன்றதுனால இங்கே பாருங்க ஒரு சைடு மட்டும் சால்ரி பண்ணிட்டாங்க இன்னொரு சைடு அப்படியே விட்டாங்க இதே லூஸ் கனெக்ஷன் தான் இதுவே பிரச்சனை ஆகும் இப்போ நம்ம இதை சரி பண்ணாமல் கொடுத்தாலே மறுபடியும் கம்ப்ளைண்ட்டு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் ஹோல்டரு இந்த இடத்துக்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டர் துரு பிடிச்சிருக்குது அதுக்கு மேலே ஃபியூஸ் போட்டிருக்காங்க அது போடும்போது என்ன ஆகுனா ரெண்டுக்கும் உள்ள அந்த கான்டாக்ட் பாயிண்ட் சரியாக கான்டாக்ட் கிடைக்காம அதுவே லூஸ் கனெக்ஷன் ஆகி ஃபால்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து தான் இந்த கெப்பாசிட்டருக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லைங்க இந்த கெப்பாசிட்டரை வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் காட்டாதுங்க லைட் லீக்கேஜ் அப்படி காட்டும்போது அப்போதிக்கி லோடு எடுத்துக்கிட்டு ஒர்க் ஆகிற மாதிரி ஓடும் ஆனால் ரன்னிங்கில் போகும்போது கெப்பாசிட்டர் ஹீட் ஆகும்போது கம்ப்ளைண்ட் ஆகிடுங்க அடுத்தது இந்த டைவேட பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு டைகேட் போயிருந்துச்சுனா ரெண்டை மட்டும் மாத்தாதீங்க நாலும் சேர்த்து மாத்தி விட்ருங்க அடுத்தது இந்த கெப்பாசிட்டி உப்பி இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணுங்க கெப்பாசிட்டர் மீட்டர் இருந்ததுனால் வேலையை செக் பண்ணிக்கலாம் இல்லனா ஜஸ்ட் விஷயோலா இது உப்பி இருக்குதா அப்படின்னு பாத்துக்கலாம் அடுத்தது இந்த அறுநூத்தி எண்பத்தி ஒன்று டூ கேவி இந்த கெப்பாசிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தது இந்த ரெண்டு ரேசன்ஸுக்கு யாரும் முக்கியத்துவம் தர்றதே இல்லைங்க பெரும்பாலும் நிறைய பேர் முக்கியத்துவம் தர்றதே இல்லைங்க இந்த ரேசன்ஸ் வந்து இந்த இதே பார்த்தீங்கன்னா கலரு கலர் கூடலாம் போயிடுச்சு ரேசன்ஸே கலர் மாறிடுச்சு அப்ப இதெல்லாம் மாத்தினாதான் நல்லது எஸ் எம்பிஎஸ்ல கண்டிப்பா ஃபால்ட் வராது இதெல்லாம் மாத்தாமலே நம்ம அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபால்ட்டு தாங்க அடுத்தது இந்த பச்சை கலர் பிஎஃப் இருக்கு இல்லைங்களா இந்த பிஎஃப்லாம் கருத்து போயிருந்ததுன்னா கண்டிப்பாக மாற்றி விட்ருங்க மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் மாற்றி விட்டுட்டிங்கன்னா கம்ப்ளைண்ட்டே வராது கஸ்டமர்கிட்ட நம்ம அடித்து சொல்லலாம் ஒரு வருஷம் ஃபால்ட் இல்லாமல் ஓடும் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லலாம் அதாவது லைட்னிங் வந்துச்சுன்னா நமக்கு கேரண்டி கொடுக்க முடியாது இருந்தாலும் ஆவரேஜாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கரெக்டாக ஓடுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் கஸ்டமருக்கு அதே மாதிரி இந்த டயோடு பக்கத்தில் இருக்கிற அந்த பிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிஸ்க் கெப்பாசிட்ரு இந்த கெப்பாசிட்டர் பாருங்க அது ஒரு சிலது வெடிச்சு இருக்குது ஒரு சிலது பழுத்து போயிருக்கு அதுமாரி இருந்தாலும் அதை கையோட மாற்றி விட்டுருங்க மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வந்து நமக்கு வராது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எல்லோட்டிக்கு போகக்கூடிய டயோடு ஆச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா பட்டாரம் இந்த டான்ஸ் காலி பண்ணுருங்க இதுவும் போய்டும் த்ரீட் ஜீரோ செவனும் போய்டும் உங்களுக்கு ஹச்வுட்டு போச்சுன்னா இது போகாது இந்த டிரான்சிஸ்டர் போகாது த்ரீ ஜீரோ செவன் ரொம்ப ரேராக தான் போகும் போகாது ஆனால் இந்த டைட் ஷார்ட்டுன்றப்ப படாரம் இது போயிடுங்க நமக்கு வந்து அது நஷ்டம் தான் அதனால ஜஸ்ட் அந்த கெப்பாசிட்டை செக் பண்ணிட்டோன்னா ஓகேங்க அடுத்து பெரும்பாலும் என்ன கேட்குறாங்கன்னா ஹச் அவுட் அடிக்கடி போகுது ஹச் அவுட் அடிக்கடி போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த ஹச் அவுட்டு போகுது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் டைம் ஹச் அவுட்டு போடுங்க போடும்போது இந்த கெப்பாசிட்ட உங்கள்கிட்ட மீட்டர் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க இல்லை புதுசு இருந்தாலும் மாற்றி விட்டுருங்க அடுத்தது இந்த இந்த இடத்துல லீக்கேஜ் இருக்கான்னு பாருங்கள் எல்லோட்டியில் இந்த இடத்துல லீக்கேஜ் இருக்கான்னு பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் தான் நமக்கு உஸ்ஸுன்னு சவுண்ட் வந்துட்டுருக்கோம் இதெல்லாம் பிரச்சனை தான் ஆகும் இந்த கப்பு கண்டிப்பாக மாற்றிடுறது நல்லது இந்த கேபிளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்க இந்த இடத்து இந்த ஜாயின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக லீக்கேஜ் ஆகும் இப்போ ஆகாது கொஞ்சம் கூலிங் ஆச்சு அப்படின்னா ஆக ஆரம்பிச்சிடும் இது நமக்கு கம்ப்ளைண்ட்டு தான் இதுமாரி பிரச்சனையை ஓரளவு சரி பண்ணாலே நமக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும் சரி நம்ம இப்போ விஷயத்துக்கு போகலாம் ஃபால்ட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மெமரியை மாற்றிட்டாங்க ப்ராசரைஸி மாற்றிட்டாங்க இந்த கிறிஸ்டல் மாற்றிட்டாங்க இதுக்கப்புறம் இதில் கலர் ஃபால்ட்டுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று அறுபது ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு இந்த ஐம்பத்தி மூணாவது பாயிண்ட் ட்ரேசர் பண்ணிட்டே போனீங்கன்னா இங்கே ஒரு கண்டன்சர் போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் முடிஞ்சால் புதுசாக மாத்துறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சம்பர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க அது கண்டன்சர் இதையும் மீட்ரு இருந்தால் செக் பண்ணிக்காங்க இல்லை புதுசு போடுறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க விஷயமே இருக்குது பார்த்தீங்கன்னா இது கிரவுண்டு கிரவுண்டை ஒரு ரேஷன்ஸ் போட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபைவ் வோல்ட்டை ஒரு ரேஷன்ஸ் போட்டு இந்த இடத்துல இணைச்சிருக்காங்க அதாவது ரெண்டு ரேசன்ஸ் இணைச்சிருக்காங்க இணைச்சி இந்த இடத்துல ஒரு வோல்ட் எடுக்கிறாங்க அதாவது கிரவுண்டையும் வோல்ட்டையும் இணைச்சி ஒரு வோல்ட் எடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இருந்து பார்க்குறப்ப இந்த ரேஷன்ஸ் தாங்க அது இந்த ரெண்டு ரேஷன்ஸ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரெண்டு ரீசன்ஸ் உடைய கலர் கூடும் ஒரே கலர்ல கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கன்னா இந்த ரீசன்ஸ் வந்து ட்ரை சால்ட்ரிங் பண்ணிட்டாங்க நிறைய பேர் சந்தேகம் எப்படி கேட்கறாங்கன்னா நான் மேலேயே வச்சு செக் பண்ண அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி ரீசன்ஸ் வச்சு எப்பயுமே செக் பண்ணாதீங்க ஒரு முனையை வந்து ட்ரை சால்ட்ரிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க அப்பதான் அதோடைய வேல்யூ கரெக்டா நமக்கு காட்டுங்க இப்போ நம்ம வந்து வேல்யூ செக் பண்ணிக்கலாம் மீட்டர் பாத்தீங்கன்னா இருநூறு கீழே வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வேலையை செக் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு புள்ளி எட்டு காட்டுதுங்க அதாவது இருபத்தி நாலு கே அந்த ரேசன்ஸோடைய வேலையும் இருபத்தி நாலு கே தான் அதாவது ரெட்டு எல்லோ ஆரஞ்சு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரேசன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அதுதான் நமக்கு கம்ப்ளைண்ட்டு அதாவது ஓல்ட்டு மட்டும் வருது கிரவுண்டோடைய சிக்னல் வரல கம்ப்ளைண்ட் இது தான் இது இந்த ரேசன்ஸை மாத்துறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன வோல்ட் வந்துச்சு ரேசன்ஸை அப்புறம் என்ன வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்இடி சர்வீஸ் போடுங்க எல்இடி சர்வீஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிஆர்டி இல்லாமல் எல்இடி கிடையாதுங்க எப்படியோ போட்ட மாஸ்டராக இருந்தாலும் அவங்கள்ட்ட நீங்கள் எல்இடி சர்வீஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சிஆர்டி டிவி சர்வீஸ் தெரியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க கேட்டுட்டு தெரிலன்னு சொன்னால் ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் சொன்னாதாங்க உங்களுக்கு புரியும் இல்லைன்னா உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க எப்படியோ போட்ட இன்ஸ்டியூட் இருந்தாலும் பரவாயில்லைங்க அது இந்தியாவிலே பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படி போனாலும் சரிதான் பேசிக் வந்து நமக்கு தெரியணுங்க பேசிக் தெரியாமல் எதுவுமே நமக்கு தெரியாது அதனால தான் சிஆர்டிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தருதுங்க இப்போ வந்து டிவி ஆன் பண்ணியாச்சு மைனஸ் வை வந்து கிரவுண்டில் காமனாக கொடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த வந்து வோல்டேஜ் செக் பண்ணிக்கோம் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வோல்ட் அப்படியே வருது அதாவது இந்த ப்ளஸ் வோல்ட்டு அப்படியே இந்தாண்டு வந்துருது இங்கே மைனஸ் சொல்லிட்டு வரல கரெக்டாக ஃபைவ் வோல்ட் இருக்குது இந்த ரேஷன்ஸை மாத்தினதுக்கப்புறம் என்ன வோல்டேஜ் வருது அப்படின்னு பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளைண்ட் ஆன ரேஷன்ஸு என்கிட்ட அந்த ரேஷன்ஸ் இல்லை அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் கேவும் ஒரு ஃபிஃப்டீன் கே ரெண்டையும் சீரீஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டே சீரீஸ் பண்ணா டுவெண்ட்டி ஃபைவ்கே வரும் ரெஜிஸ்டன்ஸில் ஒரு சிலது வந்து ப்ளஸ் மைனஸ் டாலரன்ஸ் இருக்கும் நமக்கு மீட்டரில் இதுமாதிரி ஜாயின் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா இதோட வேல்யூ கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா சில பேர் சீரியஸ் பேரல் அந்த குழப்பம் இருக்கும் வேல்யூ செக் பண்ணி பார்த்துட்டு இதை நம்ம மாட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஷன்ஸும் சீரீஸ் பண்ணிட்டேன் இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கே காட்டுது இதை நம்ம மாட்டிக்கலாம் மாட்டிட்டு வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரேஷன்ஸை மாட்டியாச்சு இப்போ என்ன வோல்ட் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் வருது இந்த இந்த பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள ரேஷன்ஸ் ஓப்பன் ஆனதுனால இந்த இடத்துல ஃபைவ் வோல்ட் வந்துட்டு இருந்தது இப்போ டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோல் தான் வருது இப்போ பிக்சர் ஆன் பண்ணி கலர் கரெக்டாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் கலர் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி இதுபோல முக்கியமான வீடியோவை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம்